வலுவான ஆதாரங்கள் சான்றுகள் இருந்தும் காங்கிரஸ் கட்சித்தீவை தாரை வார்த்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரசின் தவறான முடிவால் தமிழக மீனவர்கள் தினசரி வேதனைப்படுவதாகவும் கவலை. கச்சத்தீவு குறித்து ஆர்டிஐ மூலம் அண்ணாமலை பெற்ற தகவல் உண்மையை வெளிப்படுத்துகின்றன. நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பதிவு. கச்சத்தீவை 1960ஆம் ஆண்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 6 ஆண்டுகளில் இலங்கைக்கு தாரை பார்த்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. 1960ல் இருந்து ஒவ்வொரு செங்கலாக விட்டு கொடுத்து 1968ல் இந்திரா காந்தி அம்மையாரும் சனநாயக்க அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் டீல போட்டு அதை 6 ஆண்டுகள் கழித்து 1974ல் எக்ஸிக்யூட் பண்ணி நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கிறார்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தது தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல் குறித்த திமுகவின் பதில் என்ன? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. இந்திய பகுதிகளை சீனாவிடம் இழந்துவிட்டு எந்த ஆக்கிரமிப்பும் நிகழவில்லை என சாதிக்கிறார் பிரதமர். கச்சத்தீவு குறித்து பிரதமரின் குற்றச்சாட்டிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் பதில். தமிழகத்தில் பாஜகவிற்கு 0 இடங்களை கிடைக்கும் என்பது தெரிந்துவிட்ட விரக்தியில் பிரதமர் மோடி புலம்புகிறார். இத்தகைய விளையாட்டுகளை நன்கு அறிந்த தமிழக வாக்காளர்கள் வரும் 19ஆம் தேதி பாஜகவிற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஈரோட்டில் உள்ள உழவர் சந்தையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக வியாபாரிகள் பொதுமக்களிடம் பரப்புரை. ஈரோட்டில் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. ஈரோடு, கரூர், நாமக்கல் தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விவசாய பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. என்எல்சிக்காக நிலம் கொடுத்தும் நிவாரணம் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு பாதுகாவலன் என கூறிக்கொள்ளும் திமுக அரசு அவர்களுக்காக எதையுமே செய்யவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வருவதற்கு முன் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க, தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் விவசாயிகளுக்கு தரப்படும். நாங்க தரல. திருவண்ணாமலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற அமைச்சர் ஏவ வேலுவின் காரை நிறுத்தி சோதனை. பரிசுப் பொருட்களோ பணமோ கொண்டு செல்லப்படுகிறதா என சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். கூட்டணி மாறிவிடுவார் என ஆரிடம் சொன்ன அரசியல் விஞ்ஞானிகளின் ஆசையை நிராசையாக்கியவர் திருமாவளவர். சிதம்பரத்தில் பானை சின்னத்துக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போயிடுவாரு, இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரு, இந்த முறை பாஜகலேருந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சில அரசியல் புரோக்கர்கள் அரசியல் விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஆர்வம் சொன்னாங்க. நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் உண்மையான கொள்கை கூட்டணி, சமூக நீதிக்காக போராடுகின்ற கூட்டணி அப்படின்னு நம்முடைய கூட்டணியில அவர் இன்னைக்கு இடம் பிடிச்சிருக்கிறார். மதுரை அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் சென்ற இடத்தில் மூதாட்டிகளை கட்டுப்படுத்து செல்லூர் ராஜு பரப்புரை.
இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டும் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தும் மகிழ்ச்சி. அவரோடு இணைந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரிப்பதற்காக உலக அரசியல், வரலாறு, சட்டம் உள்ளிட்ட பாடங்களை படித்து தேர்வு எழுதி அரசியல் தலைவர்கள் பதவிக்கு வர வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் யோசனை. உலக அறிவியல், புவியியல், வரலாறு, வேளாண்மை எல்லாவற்றையும் ஒரு பாடத்திட்டம், ஒரு சிலபஸாக்கு. இதில் எவன் முதல் மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் முதலமைச்சருங்க, எவன் அதிக மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் பிரதமருங்க. இப்படி வச்சா இந்த மோடி, இந்த ஜாடி, இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி, எவராவது ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா? ஓட்டு போட போற பெண்ணே ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னத்தை பார்த்து கலங்கி நிற்காத. சிவகங்கை நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து பாட்டு பாடி ஓட்டு கேட்ட சீமா. ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. ஓட்டு போட போற ஐயா, ஓட்டு போட போற அம்மா, ஒதுங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே. நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறையே, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. நீலகிரி பாஜக வேட்பாளரும் இணை அமைச்சருமான எல்முருகன் தீவிர வாக்கு சேகரிப்பு. படுகர் இன மக்களின் பாரம்பரிய உடையணிந்து கோவிலில் வழிபாடு நடத்தி பரப்புரை. நீலகிரியில் தேர்தல் பறக்கும் படையினர் திமுக வேட்பாளர் ஆ ராசாவுக்கு வேலை பார்க்கின்றனர். பாஜக வேட்பாளர் எல்முருகன் குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவர்கள் வந்து ராஜாவினுடைய சம்பள ஆட்கள் மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல திமுகவினுடைய வாகனங்களை சோதனை செய்யறது கிடையாது. சோதனைக்கு நிறுத்தின வாகனத்தை கூட முழுமையான சோதனை செய்யல. அதுல என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும், அத்தனை பெட்டிகள் இருந்தது. வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் தீவிர வாக்கு சேகரிப்பு. சத்துவாச்சாரி பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் திறந்த வெளி வேனில் சென்று பிரச்சாரம். விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரம். சாலையோர டீ கடையில் மக்களுக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்ட பின் மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் தொண்டர்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி வாபுசி மார்க்கெட்டில் மீன் வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்த திமுக வேட்பாளர் கனிமொழி தேவையான உதவிகளை செய்து தருவதாக கூறி வாக்கு சேகரிப்பு. தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்த கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுரு. ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி சபைக்கு வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பு.
தருமபுரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி. பேரக்குழந்தைகளுடன் சேர்ந்து ரிப்பன் வெட்டி மகிழ்ச்சி. திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக அமைச்சர் கே என் நேரு பிரச்சாரம். தீப்பெட்டி சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு திறந்த வாகனத்தில் சென்று பரப்புரை. பெரம்பலூரில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரம். முசிறி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. வில்லிவாக்கத்தில் திமுக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன், அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா ஆகியோரும் பங்கேற்பு. திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா சாலையோர கடையில் அமர்ந்து வடை சுட்டு வாக்கு சேகரித்து ருசிகரம். கோவில்பட்டி தினசரி சந்தையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி, வியாபாரிகளுடன் அமர்ந்து காய்கறி விற்பனை செய்தும் முதியவர்களின் கால்களில் விழுந்தும் தீவிர வாக்கு சேகரிப்பு. ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் விவசாயிகளிடம் சென்று வாக்கு சேகரிப்பு. நெற்களத்தில் பரப்பப்பட்டிருந்த நெல்லை தூற்றி வாக்கு சேகரிப்பு. கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் தொகுதி மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பு. தெலுங்கு மொழி பேசும் மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் தெலுங்கிலேயே பேசி பிரச்சாரம். ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது சில்லறைகளை வீசிய போதையாசாமி. தங்கமணியை சாமியாக நினைத்து கோவில் உண்டியலில் போட வேண்டிய காசை அவரிடம் கொடுத்ததாக விளக்கம். தங்கமணிக்காக வந்து நான் வந்து தங்கத்தில் காசு திருத்தந்தூர் முருகனுக்கு காசு போடுற மாதிரி, தங்கத்தில் காசு போடுற மாதிரி, நான் பேருக்கு போடுற மாதிரி அவருக்கு நான் காசு இறைச்சேன். அவரோட ஓட்டுக்காக நாங்கள் அவர்கிட்ட காசு வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. தாம் எம்பியாக கூடாதென சீட் கிடைக்காமல் போக முயன்றவர்களுக்கு நன்றி என திருச்சி காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் அறிக்கை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் எனவும் பதிவு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள உணவகத்தில் தோசை சுட்டுக் கொடுத்து அதிமுக வேட்பாளர் அசோகன் பரப்புரை. சென்னையனூர் தாளங்குப்பம் பகுதியில் திமுகவினர் இரு கோஷ்டிகளாக பிரிந்து கொண்டு மோதிக்கொண்டதால் பரபரப்பு. அவசர அவசரமாக காரில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்ட கலாநிதி வீராசாமி. நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனின் பிரச்சார வாகனத்தில் இருந்த அதிமுக கொடி. கூட்டணி கட்சி கொடிகளுடன் கட்டப்பட்டிருந்த கொடியை உடனடியாக அகற்றிய தொண்டர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கர்நாடக முன்னாள் பாஜக அமைச்சரது உதவியாளரின் மருமகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. 1,20,00,000 ரூபாய் பணமும் 100 பவுன் தங்க நகைகளும் பறிமுதல். ஜாஃபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக இயக்குநர் அமீருக்கு சம்மன்.
டெல்லியில் வரும் 2ஆம் தேதி விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.